அம்மா உணவகங்களை திமுக அரசு மூட முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளதை அமைச்சராக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழை எளிய தொழிலாளர்களின் அன்னபூரணியாக விளங்கிய அம்மா உணவகங்களுக்கு உடனடி நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரம் செய்த சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இபிஎஸ்இன் கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக அரசு அதிமுகவின் பொதுக்கூட்டத்தில் இந்த அறிக்கையில் அம்மா உணவகம் அம்மா உணவகங்களில் மிக குறைந்த விலையில் ஏழை எளிய மக்கள் பசியாறக்கூடிய வகையில் உணவுகள் வழங்கப்பட்டது என்றும், அதே போல கொரோனா காலகட்டங்களில் அனைத்து உணவகங்களும் கடைகளும் மூடப்பட்டிருந்த காலத்தில் கூட விலை இல்லாமல் மூன்று வேளையும் ஏழை மக்களுக்கு உணவு வழங்கியது அம்மா உணவகம் என்றும், ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதலே அம்மா உணவகங்களை இழுத்தடித்து செய்யக்கூடிய இந்த முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அம்மா உணவகங்களை மூடுவதற்காக பல்வேறு காரணங்களை திமுக அரசு முன்வைத்து வருகிறது என்றும், அதில் உணவுப் பொருட்கள் வழங்குவது 90% என்றும், இடங்களில் மிக்சி கிரைண்டர் போன்றவை பழுதாகி சீர் செய்யப்படாமல் இருப்பதாகவும், குடிநீர் வசதி செய்து தரப்படாமல் இருப்பதாகவும், ஒரு சில உணவகங்களில் கழிவு நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது என்பதையும் அவர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அதிமுக ஆட்சி காலத்தின் போது ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்களுக்கு பசியாற்றிய அம்மா உணவகங்களுக்கு தேவைப்பட்ட உடனடியாக ஒதுக்கி ஏழை மக்களுடைய பசியை போக்கக்கூடிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், விஞ்ஞான முறையில் அம்மா உணவகங்களை மூட முயற்சிக்கக்கூடிய இந்த அரசுக்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்றும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி இருக்கின்றார். அன்புமார் சிவா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.